சிரா சிரா இமான் சிரா, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? இப்படி உருள சரியா, இப்படி உருளே சரியா? அதுக்குதானோ எங்கட இமான் சிரா கூட இன்னைக்கு மூஞ்சி சரியில்லை, ஆள்ற மூடும் சரியில்லை. ஆள் மாதிரி இன்னைக்கு நான் வந்து இமான் சிராட உண்மையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினா கூட இமான் சிராவோட கூடுதலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன். ஆளுக்கு அது பிடிக்கல, என்னமா உம்மீர பர்த்டே தானேமா, உம்மீர பர்த்டே தானே, அதுதானே கேக் கட் பண்ணலன்னு முடிவு எடுத்து ஹாப்பி பர்த்டே உம்மி, ஹாப்பி பர்த்டே உம்மி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சிரிச்சாண்டா சிரிச்சாண்டா சிரிச்சாண்டா, ஹாப்பி பர்த்டே உம்மி. உம்மிக்கு எத்தனை வயசு என்னமா? 35. உம்மிக்கு நல்ல பொம்மிக்கு, உம்மிக்கு குட்டி கொமறுப்புள்ள நல்ல பொம்மிக்கு, என்னமா? உம்மியோட பர்த்டே விஷ் பண்ணுங்க, நல்லா விஷ் பண்ணுங்க, பண்ணுங்க. சரியா ரெண்டாவது வந்து என்ன பாடல்கள்லாம் கூட்டி போனாங்க, அது வேற விஷயத்துக்காக பாடல்கள்லாம் நாங்க போனோம். போயிட்டு தான் வந்து இமான் சிராவை ரெடி பண்ணிட்டு நாங்க வெளியே வந்தோம். என் டெமான்ஸ் விட்டுட்டு வரையில அதை நிறைய நேரத்துக்கு இருக்க மாட்டோம் நாங்க இல்லாம. சோ நாங்க அவை கூட்டிட்டு தான் வந்திருக்கோம். அந்த இடத்துல சம்பவம் பண்றாங்க மகள், என்னென்று விளங்குது இல்ல? எனக்கு இல்லையா, உங்களுக்கு இல்லதான், உங்களுக்கு இல்லம்மா, கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் பெரிய ஆள் அவங்க, பெரிய ஆள் அவங்க சோச்சி தாப்பிடும். எஸ் இதுல ஒரு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இமான் சிராட உம்மி வந்து ஜூலை 15, இமான் சிரா மார்ச் 15, இமான் சிராட டெடா வந்து தாத்தி வந்து ஏப்ரல் 6. இதில் என்ன காமன் திங் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க. நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து இப்போ நான் கண்டியில் இருக்கிற டைன்மோ வந்திருக்கிறோம். சம்திங் ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு இது, நேற்று ஒரு விஷயம் நடந்துட்டேன்னா நாங்கள் அதை யோசிக்கலை, யோசிக்காமல் போயிட்டோம். ஃபர்ஸ்ட் அவன் கேட்ட உடனே நானும் அதை யோசிக்கலை. நாங்கள் டிசையர் போயிருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு தான் யோசித்து பார்த்தேன் நாங்கள் ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆயிட்டு சொல்லி யோசிக்கலை. ஸோ ரெண்டு மூணு பேர் அதை சொல்லி காட்டியிருந்தீங்க, அது பிறகு எங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்துச்சு. என்னம்மா ஒட்டாய விடுங்க, நல்லா நாங்கள் அறியாமையாக செஞ்ச மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க, பாய்கோட் என்னடா. சரி 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 சரி, அப்போ எங்களை பிள்ளை வந்து ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்து மீண்டும் பரிசியாக வந்து தாய் மீனும் பதவி அடைந்து கொள்ள சாப்பாடு வந்து பாக்குதால் கடக்கனால பார்க்குது சாப்பாட்டை, நான் கை நீட்டுது என்னது இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இந்த வாசம் நல்லா இருக்கு. சரி ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேஷனில் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின் இல்லை, நான் செலிப்ரேஷன் தான். இங்கே பாவம் அந்த பிள்ளைய வச்சு அநியாயம் பண்ணாம அவங்களே தலையை திருப்பீங்க, நான் வச்சுக்கொள்ளுவா பிள்ளையா, அப்படியா நான் எப்படி சாப்பிட்றேன், நான் நான் சிப்ஸாக சாப்பிட்றேன், விலங்குக்கு தான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு. தேங்க்யூ, நல்லா இருக்கு சாப்பாடு. என்னது? மங்கோலியன் ரைஸ் வித் பார்பிக்யூ சிக்கன். சரி ஓகே, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வெளியே பயணம் வேலை வேலை இருக்கு. ஓகே சாப்பிட்டாச்சு. இந்த பர்த்டே காலாளுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும் பிளானில் வந்து பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறதுக்கு வந்து எனக்கு நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி வச்சுருந்தேன். அவங்களோட சாய்ஸ்லேயே அவங்களுக்கு கிஃப்டை கொடுத்துடணும்னு சொல்லி, சரியா? இப்போ இந்த ஃபர்ஸியாவுக்கு வந்து
எந்த அளவுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து வெரி கான்ஃபிடென்ஷியலாக இருந்தேன். இது ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு. வருது வருது, ஆள் வருது, ஆள் அங்கே வருது, இங்கே வருதுன்னு சொன்னால் இந்த வருது வருது ஆள். இது ஒரு சாய்ஸ். உள்ளாவே உள்ளாவே ஓகே. இது ஒரு சாய்ஸ். பாப்போமா அவள் எதை செலக்ட் பண்ணுறாவோ. அங்கேயே நில்லுங்களேன் நான் விஷயம், அங்கேயே நில்லுங்க. சரி, இது ரெண்டையும் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். ஆ உள்ளோ ஓ கேஷு, எனக்கு தெரியும் நான் என்ன ஒன்று செய்கிறேன்னு சொல்லி இது ரெண்டையும் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். ரெண்டில் வந்து அவங்க எதை செலக்ட் பண்ணுறாங்களோ அதை அவங்களுக்கு இந்த கிஃப்டாக வாங்கி கொடுக்குறது தான் பிளான். பின்னுக்கு வந்து ஒன்றுமே விளங்கக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா கொஞ்சம் பிடின்னு வச்சு பார்த்தா விலங்குது எழுத்துலாம். அதால் பின்னுக்கு வந்து நான் வந்து இதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கேன், இந்த ஹோடெல்லாம் கீறி வச்சுருக்கேன். ஓகே வாங்க, வாங்க உன மைக் ஃபஸ்ட்டுக்கு மைக்கை போட்டுங்க. ரெண்டு இதே மாதிரி அப்ப மொபைல் மொபைல் ரெண்டு எழுதி வைங்க. மொபைல் அப்படிக்கும் செஞ்சீங்க டைப் பண்ணி காலையில போன எதிர்பார்க்கல. என்னடா சரி, நீ அங்கடா போய் சொல்லிட்டீங்களே, என்ன விரட்டுறாரு, பைக் எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு நான் வாய் பார்த்துட்டு வந்தேன். ஐ ஆம் சோ ஹாப்பி. தங்கம் ஹீரா, தங்கம் ஹீரா யோசிக்க, அது எனக்கு தானே ஹீரா. உங்க தங்கம் கிடைக்க போகுது. இங்க வாங்க, என்ன ரோட்டா வர, அவ்வளோ அவ்வளோ அவசரம், எங்க போறீங்க அதுக்குள்ள? கேசிசிக்குள்ள சாப்பிட்டாச்சு, ரெஸ்ட் எடுக்க. ரெஸ்ட் எடுக்கியா? இருடி உனக்கு சம்பவம் செய்கிறேன். சரி, உனக்கு இருக்கட்டும் சம்பவம். வாங்க விளங்கினிச்சான். சரி இல்லை விளங்க, இருக்கு இருக்கு சம்பவம் இருக்கு உனக்கு இருக்கு. சிங்க பெண்கள் தானே நீங்கெல்லாம், நீங்களும் ஃபிராவும் சிங்க பெண்கள் இல்லாடி, நீங்க சிங்க பெண் தானே சொல்றேன். அப்படி இல்லை, சிங்க பெண்கள் தான் வீரமான, எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக சாதிக்கக்கூடிய. இல்லை உங்கள்கிட்ட வந்து வேணாம், இல்லை இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக சாதிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி அப்படி இருக்கத்தானே வேணும். இந்த எஸ்கலேட்டரில் இப்போ நீங்கள் தனியாக வர போறீங்க மேலே, நான் மேலே நிற்பேன் நீங்கள் வருவீங்களாம். நான் இமான்கிராவ கொண்டு மேலே போய் நின்றுருவேன், நான் அங்கே நின்று பார்ப்பேன், நீங்கள் வரணும். இது உங்களோட முதலாவது டாஸ்க். இன்னும் மூணு டாஸ்க் இருக்கு இதில். அதில் அதுதான் உங்களுக்கு வந்து இன்றைக்கு பர்த்டேன்றதால உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் தானே, எவ்ரி திங் டிபெண்ட் ஆன் ஃபீலிங். ஸோ அந்த ஃபீலை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் தர பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயே தனியாக வர போகிறீங்க இப்போ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். எப்போ இமே வந்து புருஷன்ட்ட கையை பிடிச்சிட்டு வர்ற,
இப்போ நீங்க மேல தனியா போறீங்க, சோ அது ஒரு ஃபீல். இல்ல அப்படி மேல தனியா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான மேல போறோம். அந்த சிங்கப் பெண் வந்து will handle everything alone, right, by herself. So you should be a single pen. Prove that. Be it. சரி இப்பொழுது ஃபர்சியா அவர்கள் தனியாக எஸ்கலேட்டரில் வந்து காட்டுவார். இரா இரா, நீ வந்து கீழே. ஹாய் ஹாய் ஹாய், நான் வரணுமா கட்டாயம்? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குப்பா. Come on, come on. Single pen. மாட்டேன் வரல. பைத்தியம். நீங்க வாங்க கீழே. கீழே வாங்க. பயமா இருக்குப்பா. பயம். புளி கரை. வயிற்றுக்குள்ள புளி கரைக்குது. பைத்தி விழுந்துருவோம்னு தெரியா? ஆ பயமா இருக்குன்றே. யார் சரி வரட்டும், சேர்ந்து வர. யார் சரி வரட்டும், சேர்ந்து வர. எனக்கு பயம். எல்லாரும் போகட்டும், எல்லாரும் பார்த்து பார்த்துட்டு. பயமா இருப்பா. நான் என் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன், என் மானத்தையே வாங்கிட்டீங்க. நான் சும்மா தான் நின்று இருந்தேன், அவங்க ஏத்தி அனுப்பி விட்டாங்க என்ன. என் பாட்டுக்கு சும்மா இருந்தேன், அவங்க அங்கே ஏத்தி அனுப்பி. நீங்க பயப்படல, பிடிச்சிட்டு போங்க. பின்னுக்கு வந்து நின்று பிடிச்சா உடண்டா பிடிச்சிக்கொள்ளே. எப்படி பண்றீங்க? எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு கோல்ட் ரிங்கும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எனக்கு டைமண்ட்ல வாங்கிட்டா. இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது உண்மைக்கு. நீ படுக்குறாங்க என்ன பண்ணி? நாங்கள் நாளைக்கு சொல்கிறேன் ஃபிராக்கு எழுதி. ஓ படுத்துருங்கம்மா. ஏன் இப்படி பண்ணுறீங்கப்பா? ஆ எதில் போறீங்க? அதில் ஏற்றி விடுறல வெளியே போய் ரோலர் கோஸ்டரில் சொல்லிட்டேன். இப்போவே சொல்லிட்டேன், நான் வரமாட்டேன், போயிடுவேன் அப்படியே கோவிச்சுட்டு. வெளுப்பேன் சொல்லிட்டேன், சொல்லிட்டேன் போயிடுவேன் அப்படி. இதாலேயே போய் இறங்கிட்டு தனியெல்லாம் அப்படி போவே இல்லை எனக்கு. என்ன பேர்தியா? எனக்கு எங்கேயும் வர மாட்டேன், இதில் தான் நிற்பேன். இலக்கியலா எதுல? இல்லை நான் இதில் உட்காந்துருவா அப்படியே. இதெல்லாம் ஒரு மாதிரி தனியெல்லாம் போகிற சாமான சொல்லி. இதெல்லாம் தனியாக விளையாடுற விஷயமா எனக்கு. இது சுத்தமாக இருக்கும் இப்படி கீழே அப்படி. ஏன் அது அப்படி என்ன தரட்டும்? நீல இது நாங்க தான் ஓடுறது. இது பைக் ஓடுற மாதிரி. இந்த பாருங்க பக்கத்துல இது இருக்கு. இல்ல இல்ல இல்ல, நாங்க ஓடுறன்றது எனக்கு. இல்ல இல்ல, அது இல்ல, அது நீ ஓடுற. இல்ல இது நீ ஓடுற. நான் சொன்னா நம்ப மாட்டீங்கண்ணா. நீங்க ஓடுறல்ல, நம்ம தான் ஓடுறது. அந்த அது வந்து அது அங்க பாருங்க, அதுல தான் அப்படி போறது. அந்த 80 அதுகள் போட்டு அந்த அதுல அந்தா இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல, நீங்க இதுல போங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே அம்மா, இது தனியாக போகிறதுண்டா? இதை ஓட்டுற நம்ம இயக்குறது இருப்போம். உங்களுக்கு விளங்குது இல்லையா? அதில் ரெண்டு இது இருக்கிறது உங்களுக்கு. பைக் இது, பைக் இது எடுத்தும் ஓடுறது அதில். அடே அடே அடே, நாசமாக போனவனே. நீ பட்டு நீ பட்டுடா, நீ பட்டு அந்த மோளை கத்துவாரு. அம்மா மோளை
அதுதான் அது எனக்கு அது நல்லா தெரியும். இது வந்துக்கிட்டு அது இல்லையா தெரியும் சம்பவம். ரோலர்கோஸ்டர் தனி தனி வியாரக மேகனே எனக்கு எடுத்துட்டு வந்தது விஆர் 360 தானே, அது தலைகீழெல்லாம் சுத்தும், எனக்கு அப்படி எல்லாம் சுத்தேலா சுத்தும், அது 360 சுத்தும் சுத்தும். ஐயோ வந்துக்கிட்டு அது இல்லையா தெரியும் சம்பவம். ரோலர் கோஸ்டர் தனி தனி வியாரக மேகனே எனக்கு எடுத்துட்டு வந்தது விஆர் 360 தானே, அது தலைகீழெல்லாம் சுத்தும், எனக்கு அப்படி எல்லாம் சுத்தேலா சுத்தும், அது 360 சுத்தும் சுத்தும். ஐயோ சுத்தும் அது அது சுத்தும். நாலு வேறு ஃபன் நாளைத்தான் போகிறேன். நீ பர்த்டே நல்ல வைக்கிறீங்க தானே, இதுதான் கடைசி நீ பர்த்டே கொண்டாடுறேன். என்னோட கதைக்கு தேவையில்லை கதைக்க வேணா மூச்சு அடைக்குது எனக்கு மூச்சு கிடைக்குதா மூச்சு அடைக்குது அண்ணா சுத்த போதும் மூச்சு அடைக்கிறது தானே ஏழு ஏழு எனக்கு பயமா இருக்கு போதா இல்ல நான் கண்ணை மூடிட்டேன் இது நல்லா இருக்கு கண்ணை மூடுறது கண்ணை திறந்து பாரு ஒண்ணும் போகலையா எல்லாம் வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு போப்பதுப்பா இருக்கீங்களா பக்கத்துல பயமா இருக்கு போகுது போகுது பக்கத்துல நிக்கிறீங்களா பக்கத்துல நிக்கிறீங்களா இப்போ கதத்தை கதங்கப்பா கீழே விழ போறேன் நான் கீழே விழ போறேன் யாழ்லா நான் எங்கெல்லாம் போறேன் எனக்கு எது நடந்த இமான்ஸ் நம்ம பார்த்துக்கோங்க இப்போ வைத்தியம் விளாடாங்க ஒன்றும் நடந்தது நடந்தது இமான் ஃபிரோ இப்ப தலைவர் என்னட்டீங்களா மூடு எவ்வளோ பயந்து நான் உசுறு போயிட்டு உசுறு போயிட்டு நான் இமான் ஃபிராக்காக பிறந்து வந்தேன் திரும்ப அது பாவம் ஏண்டு வல்லாய் இந்த பர்த்டே மறக்க மாட்டேன் நீங்க போங்க இப்ப டிக்கெட் எடுத்துட்டாங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க டிக்கெட் எடுத்துட்டு வாங்க எந்த கார்டில் பே பண்ணுங்க இப்போ இன்றைக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு வரணும் வந்தாச்சு மாதிரி பர்த்டே முடியுதுன்னா கொஞ்சம் இருக்கு
ஆனால் ஹாப்பியாக இருந்துச்சுண்ணா ரொம்ப. அந்த என்ன சொல்கிறது, அந்த குட்டி போனீங்க மாமியார் கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே ஃபர்ஸியா. எப்படி ஏன் சோ லக்கி டோனி டே மெக்ஸி தச்சு அனுப்பிடா. எங்கள வீட்டில் வந்து இப்போ தாத்தா வந்து தையல் பழகிட்டுருக்கு. அவள் வந்து இப்போ அதனால் மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் மெட்டீரியலை வாங்கி தச்சு அனுப்பிட்டாங்க எனக்கு. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. இப்போ ஹஸ்பண்ட் என்ன மழுப்பிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நாள் கழிச்சுட்டு இருக்கிற, கூட்டி போங்க கிஃப்ட்டுக்கு வேலை பாரு. சரி ஓகே போகலாமா, வேணாம் டென்ஷன் ஆவேண்ணா. ஹஸ்பண்ட் கிஃப்ட்டுக்கு போவோம். Yeah. That will be the end of this part video. Mm. Bye. இந்த ரெண்டும் நல்லா இருக்கு. அதே இந்த ரெண்டும் நல்லா இருக்கு, எதை எடுக்கறேன்னு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். சின்ன டிஃபரண்ட் தான் ரெண்டுக்கும், நடுல வர அந்த கம்பி மாதிரி. இதுண்டு ரொம்ப ஹாப்பி. கோல் ட்ரிங்க் பர்த்டே ப்ளோ குடிங்க. பாய் பாய் பாய். ஹாப்பி ஹாப்பி. அது வெளில போடு. Thank you.